நாடு முழுவதும் இருளில் மூழ்கடிக்கப்படும் எச்சரிக்கும் இலங்கை மின்சார சபை கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒரு நாடு ஒரு சட்டம் விவகாரம் பதிலளிக்க தயாராகும் கலகுடாத்தி ஞானசார தேரர் தமிழ் மக்களின் மனதை சீண்டி சாதிக்க முடியாது கோட்டாபயவின் திட்டமிட்ட செயலா சம்பந்தன் சீற்றம் ஒமேகா சத்துணவு நிறைந்த அசலான ஜெக் மெகரல் புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது அடலியா ஜெக் சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள் அடலியா ஜெக் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவை பல வர்த்தகர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டுள்ளதாகவும் அனைத்தும் பணத்துக்காக நடப்பதாகவும் பிரதமரின் முஸ்லிம் விவகார இணைப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இணையதள வலையொலித்தளம் ஒற்றைக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார் இனிவரும் காலத்தில் முஸ்லிம்களின் வாக்குகள் எதுவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவுக்கு கிடைக்காது இதுவரை கிடைத்த முஸ்லிம்களின் தொன்னூற்றி எட்டு வீத வாக்குகள் மீண்டும் கிடைக்காது தற்போதைய அரசாங்கம் கவிழும் வரை முஸ்லிம் மக்கள் காத்திருக்கின்றனர் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தச் திருத்த சட்டத்தின் பின்னர் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ ார் அரசாங்கத்து ஜனாதி மற்றும் பிரதமர் இரண்டு அணிகள் பிரிந்துள்ளன பிரதமர் பதவி என்பது பேரளவிலான பதவியாக மாற்றமே இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோட்டபய ஜனாதிபதி கதிரையில் அமர வைத்ததில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசின் பங்காளி கட்சிகளுக்கு பெரும் பங்குண்டு ஆனால் அதை மறந்து ஜனாதிபதி செயற்படுகின்ற போல் தேன்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சமகால பிரச்சனைகள் தொடர்பில் நேரில் கலந்துரையாட ஜனாதிபதியிடம் அரச பங்காளி கட்சியினர் ஆகிய நாம் அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் அதற்கு ஜனாதிபதி இணங்கவில்லை இந்த மனவேதனையில் தான் ஜனாதிபதி தலைமையில் நடந்த ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தலைமையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு நடைபெற்ற ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன உரப் பிரச்சினை உட்பட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட நாடாளுமன்ற குழு கூட்டத்துக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி இந்த சந்திப்பு இடம்பெற்றது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட பேர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இது தொடர்பில் அமைச்சர் விமலிடம் வினவிய போது அவர் மேற்கொண்டவாறு கூறினார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் உள்ள சிலர் ஜனாதிபதி தவறான முடிவுகளை எடுக்க சமைக்கின்றனர் ஜனாதிபதி நாட்டின் தலைவர் எனவே அவர் நாட்டு மக்களின் நலன் கருதிய முடிவுகளை எடுக்க வேண்டும் அதைவிடத்து கட்சி நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது அது இறுதியில் ஆட்சிக்குத்தான் பாதகமாக அமையும் விவசாயிகள் இன்று வீதியில் இறங்கி போராடு ஜார் காரணம் என்பதை நாம் சொல்ல தேவையில்லை நாட்டு மக்களின் எதிர்ப்புகளில் இருந்து அரசை பாதுகாக்கவே பங்காளிகளாகிய நாம் விரும்புகின்றோம் அரசை வீழ்த்துவது எமது நோக்கமல்ல இதை ஜனாதிபதி உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றார் நாட்டில் மக்களுக்கு சில மோசடிகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அவசர எச்சரிக்கை கடிதம் ஒன்று வழங்கியுள்ளது இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் தங்கள் கணக்குகளில் பெருந்தொகை வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு நாணயம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தகைய முடக்கத்தை நீக்க உதவக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு கவர்ச்சிகரமான தொகையை வழங்குவதாகவும் தெரிவித்து சில மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன சில சமயங்களில் அவர்கள் பல்வேறு கணக்குகளுக்கு பெருந்தொகை பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீளப்பெற மத்திய வங்கியின் அனுமதியை பெற வேண்டி மட்டுமே இருப்பதாகவும் காட்டும் போலி ஆவணங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றனர் இத்தகைய சில சந்தர்ப்பங்களின் மேற்படி பரிமாற்றங்களை நிறைவேற்றுவதற்காக தனிநபர் அடையாள அட்டைகள் அட்டை சரிபார்த்தல் இலக்கம் அதே நேரம் கடவுச்சொல் பயன்படுத்துனர் அடையாள இலக்கம் கடவுச்சொல் தொலைபேசி இணைய வங்கியின் அதே நேரம் கடவுச்சொல் உள்ளிட்ட கணக்கு விவரங்கள் வாடிக்கையாளர்களிடம் மோசடியாளர்களுக்கு கோருகின்றனர் வாடிக்கையாளர்கள் அத்தகைய விவரங்களை அளிப்பதானது அவர்களை பாரிய

ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை வலுவான அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்களை நியமிப்பதற்காக கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நேர்முக பரீட்சையின் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மகிந்த அமரவீர இதனை கூறினார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை நாட்டின் வலுவான அரசியல் சக்தியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்காலத்தில் மேலும் பல சுரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் துப்பாக்கி ஏந்தியும் சோதனை நடத்தியும் நுகர்வோர் சந்தையில் தேவையான அளவு அரிசியை வாங்க முடியவில்லை என்றால் அதுக்கு தற்போதைய அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அரிசி மீதான அறுபத்தி ஐந்து ரூபாய் வரியை இருபது ரூபாவாக அரசாங்கம் குறைத்தால் அரிசியை இறக்குமதி செய்ய தயார் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது சந்தையில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கீரிச்சம்பா கிலோ நூ இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆக உயர்ந்துள்ளது வரி குறைக்கப்பட்டால் இந்தியாவிலிருந்து பொன்னி சம்பாவை தட்டுப்பாடு என்று இறக்குமதி செய்ய செலுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் உர நெருக்கடி காரணமாக இந்த டிசம்பர் மாதம் முதல் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அரிசி நெருக்கடியை போக்க அரிசி இறக்குமதியை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்கா நிறுவனத்துக்கு வழங்கியமை சம்பந்தமாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள உடன்படிக்கையை எதிர்வர நவம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு முன்னர் திரும்பப் பெற வேண்டும் என இலங்கை மின்சார சபை கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று அறிவித்துள்ளது அரசாங்கம் அதனை செய்யவில்லை என்றால் நாடு முழுவதும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை போவதாகவும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கும் தினத்தை நவம்பர் மூன்றாம் தேதி அறிவிக்க உள்ளதாகவும் அமெரிக்க நிறுவனத்துடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை ரத்து செய்யும் வரை பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடர்ந்தும் நடத்தப்படும் எனவும் குறிப்பட்டுள்ளது இந்த பணிபகிஷ்கரிப்பு போராட்டத்துக்கு மின்சார தேசிய ஊழியர் சங்கம் மின்சார சபை கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பு மின்சார சபை சுதந்திர ஊழியர் சங்கம் என்பன ஆதரவளித்துள்ளன இந்த பணி பகிஸ்கரிப்பு முழு நாட்டை இருளில் மூழ்கடிக்கும் போராட்டமாக இருக்கும் என இலங்கை மின்சார சபை கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளது ஒரு நாடு ஒரு சட்டத்துக்கான ஜனாதிபதி செயலனி ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தலைவராக கலகுடாத் ஞானசாரதேர நியமிக்கப்பட்டுள்ளமை தற்போது பொருளாகி மாறியுள்ளது இந்த ஜனாதிபதி செயலனி குறித்து கலகுடாத்து ஞானசாரதேர தலைமையில் விசேட ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் கிங் சுலி ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் எதிர மாதம் முதலாம் தேதி முற்பகல் பத்து மணிக்கு இந்த ஊடக சந்திப்பை நடத்தி ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாடு ஒரு சட்டத்தை ஏற்படுத்துவதற்கான சட்ட விரைவு தயாரிக்கப்படுவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க ஜனாதிபதி ராஜபக்சேவினால் இந்த செயலணி உருவாக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களின் மனதை சீண்டி கர்மங்களை நிறைவேற்ற விரும்புவதன் ஊடாக நாட்டை ஒற்றுமைப்படுத்த முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட செயலனியை நியமித்துள்ளமை தொடர்பில் தகவல் வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசின் ஒரே நாடு ஒரே சட்டமன்ற கொள்கையை நடைமுறைப்படுத்த ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பதிமூன்று உறுப்பினர்களை

ஸ்வர ஜனாதிபதி செயலணியில் தமிழ் பிரதிநிதி ஒருவரேனும் நியமிக்கப்படவில்லை இது ஜனாதிபதியின் திட்டமிட்ட செயலா ஜனாதிபதி அரசியலமைப்பின் பிரகாரம் தமக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி குழுக்களை செயலணிகளை நியமிக்கலாம் ஆனால் இவ்விதமான தான்றோன்றித்தனமான செயற்பாடுகள் நாட்டின் ஒற்றுமை சமாதானம் நீதி கௌரவம் போன்ற கருமங்களில் மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஜனாதிபதி இவ்விதமான கருமங்களை நிறைவேற்ற விரும்புவதனூடாக நாட்டை ஒற்றுமைப்படுத்த முடியாது இங்கு புரிந்துணர்வு ஏற்படாது சமாதானம் ஏற்படுவது மிகவும் கஷ்டம் அது ஏற்படாது ஆனபடியினால் ஜனாதிபதி இவ்விதமான கருமங்களை செய்கின்ற பொழுது அவற்றை நாட்டு மக்கள் விசேடமாக தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்க கூடாது அதை அவர்கள் வெறுக்கின்றார்கள் அந்த வெறுப்பின் வெளிப்படை காலப்போக்கில் அவர்கள் வெளிக்கொணர்வார்கள் அதுதான் நிலைமை என்றார்